Hi friends, welcome to the Research Scholar YouTube channel. நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக ரிசர்ச்சர்ஸ்க்கு அதாவது வந்து ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து ரிசர்ச் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே வந்து யூஸ் ஆகிற மாதிரி வீடியோக்கள் வந்து தொடர்ந்து நம்ம வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு நல்ல வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு ஜேர்னலோட குவாலிட்டி நம்ம வந்து எப்படி செக் பண்ணுறது. அதாவது வந்து நம்ம ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல குவாலிட்டியான ஜேர்னலில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணணும். குவாலிட்டி இல்லாத ஜேர்னலில் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணால் அந்த பேப்பருக்கே வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ ஒரு ஜேர்னல் வந்து குவாலிட்டியானதாக அப்படி இல்லை குவாலிட்டி இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு ஜேர்னலோட குவாலிட்டி நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மொத்தமாக வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு 7 பாயிண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருப்போம், யூஜிசி அப்ரூவ்டு ஜேர்னல், அதுக்கப்புறம் வந்து வெப் ஆஃப் சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கோபஸ் இண்டெக்ஸ்டு ஜேர்னல் அப்படின்னா என்னென்ன, அதை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துருப்போம். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை பார்த்துக்கோங்க, அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, மொதல் பாயிண்ட் என்னென்னா இண்டெக்ஸிங் தான் வந்து மொதல் பாயிண்ட். இண்டெக்ஸிங் அப்படின்னா அந்த ஜேர்னலோட இண்டெக்ஸேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான், அந்த ஜேர்னல் வந்து எதுலெல்லாம் இண்டெக்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த ஜேர்னலோட குவாலிட்டி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதாவது மெயினாக வந்துட்டு ஒரு ஜேர்னலை கொடுத்த வரைக்கும் அது வந்து வெப் ஆஃப் சயின்ஸு, அப்படி இல்லைனா ஸ்கோபஸ், அப்படி இல்லைனா யூஜிசி அப்ரூவல், இந்த மூணில் வந்து ஏதாவது ஒன்று அப்ரூவல் ஆயிருச்சு அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு நல்ல ஜேர்னல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூணுலையுமே வந்து அது வந்து இண்டெக்ஸிங் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஜேர்னல் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்ல ஜேர்னல் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ உங்களோட ஜேர்னல் வந்து இண்டெக்ஸிங்கில் வெப் ஆஃப் சயின்ஸு, அப்படி இல்லைனா ஸ்கோபஸ், அப்படி இல்லைனா யூஜிசி அப்ரூவல், இந்த மூணில் வந்து ஏதாவது ஒன்று இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டுனா அது வந்து ஒரு நல்ல ஜேர்னல்லாம். அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஜேர்னலோட எடிட்டோரியல் போர்டு, அதாவது எடிட்டோரியல் போர்டு அப்படின்னா அந்த ஜேர்னலை கொடுத்த வரைக்கும் வந்து அதோட எடிட்டர் இன் சீஃப் யார், அசோசியேட் எடிட்டர் யார், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் எடிட்டர் யார், ரிவ்யூவர் யார் அப்படிங்கிற பற்றி டேட்டாஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. என்ன அப்படின்னா, அந்த எடிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எடிட்டரோட குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அந்த அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அந்த ஜேர்னல் வந்து குவாலிட்டியாக இல்லை அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு ஃபார்மசி ரிலேட்டடான ஒரு ஜேர்னல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதோட எடிட்டர் இன் சீஃப் வந்து, அப்படி இல்லைன்னா அதில் இருக்கிற எடிட்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபார்மசி ரிலேட்டடான ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். அதை விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு சயின்டிஃபிக்கோ, அப்படி இல்லைனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஜேர்னலோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்து சேம் பேக்ரவுண்ட் இருக்கிற எடிட்டர்ஸ் வந்து அதில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நல்ல ஜேர்னலுங்களாம். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஜேர்னலை கொடுத்த வரைக்கும் வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் வந்து அதில் இருக்கணும். ஒரே இன்ஸ்டியூஷனில் இருக்கிறவங்க, அப்படி இல்லைனா ஒரே ஸ்டேட்டில் இருக்கிறவங்க, அப்படி இல்லைனா ஒரே கண்ட்ரியில் இருக்கிறவங்க வந்துட்டு அதில் வந்து எடிட்டராக இருந்தவங்க அப்படின்னா அந்த ஜேர்னல் வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்காது. எடிட்டரை கொடுத்த வரைக்கும் வந்து வேறு வேறு கண்ட்ரீஸில் வந்து இருக்கிற மாதிரி, அதே மாதிரி வந்து ஒரே மாதிரி என்ன சொல்கிறேன்னா அந்த ஜேர்னலோட ஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி எடிட்டர் இருக்கிற மாதிரி ஜேர்னல் தான் வந்து குட் ஜேர்னல் அப்படின்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். இதுவே வந்து ஜேர்னலோட ஸ்கோப்புக்கும் எடிட்டருக்கும் வந்து சம்மந்தம் இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு குவாலிட்டியான ஜேர்னலாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ ரெண்டாவது விஷயமா நீங்கள் அந்த ஜேர்னலோட குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்கு அதோட எடிட்டர் போர்டை போயிட்டு செக் பண்ணுங்கள். அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இம்பாக்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு ஜேர்னலோட இம்பாக்ட் ஃபேக்டரை வச்சு நீங்கள் வந்து அது குவாலிட்டியாக இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணலாம். இம்பாக்ட் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு, அதாவது ஒரு வருஷங்கிறத விட வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்துட்டு அந்த ஜேர்னல் வந்து எத்தனை பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணுது, அந்த பப்ளிஷ் பண்ண பேப்பருக்கு வந்து எத்தனை சைட்டேஷன்ஸ் வந்திருக்கு, இதை பொறுத்து தான் வந்து அந்த ஜேர்னலோட இம்பாக்ட் ஃபேக்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு நல்ல ஜேர்னலில் இருந்து நம்ம நிறைய பேப்பர்ஸ் வந்து குவாலிட்டியான பேப்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா குவாலிட்டியான பேப்பர் அப்படிங்கிறது வந்து நிறைய சைட்டேஷன்ஸ் வர்றது தான். அப்போது அந்த ஜேர்னலோட இம்பாக்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது சைட்டேஷன்ஸை பொறுத்து தான் வந்து இருக்குது. ஸோ அந்த இம்பாக்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஜேர்னலோட குவாலிட்டியும் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு இம்பாக்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து எஸ்சிஐ இண்டெக்ஸ் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி ஜேர்னல்ஸ் தான் வந்து இம்பாக்ட் ஃபேக்டர் வந்து கரெக்டாக வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து சும்மா சின்ன சின்ன ஜேர்னல்லாம், அதாவது என்ன சொல்கிறதுனா ஏமாத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஜேர்னல் வந்து குளோபல் இம்பாக்ட் ஃபேக்டரு, அதுக்கப்புறம் வந்து லோக்கல் இம்பாக்ட் ஃபேக்டரு, அப்புறம் சயின்டிஃபிக் இம்பாக்ட் ஃபேக்டரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு இம்பாக்ட் ஃபேக்டர் போட்டிருப்பாங்க. அதில் வந்துட்டு நீங்கள் வந்து போய் செக் பண்ணும்போது கரெக்டான இம்பாக்ட் ஃபேக்டர் வந்து இருக்காது. கரெக்டான இம்பாக்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் இண்டெக்ஸ் ஜேர்னலுக்கு மட்டும்தான் வந்துட்டு கரெக்டான இம்பாக்ட் ஃபேக்டர் இருக்கும். மற்றபடி இண்டெக்ஸிங் வந்து வெப் ஆஃப் சயின்ஸில் இல்லை அப்படின்னா அவங்களே வந்துட்டு ஒரு இம்பாக்ட் ஃபேக்டர் போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஒரு 7.5, அதுக்கப்புறம் வந்து 6.5, இந்த மாதிரி இஷ்டத்துக்கு போட்டிருப்பாங்க. ஆனால் உண்மைக்கே நீங்கள் அந்த போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அந்த ஜேர்னல் வந்து குவாலிட்டியாக இருக்காது. ஸோ இம்பாக்ட் ஃபேக்டரை கொடுத்த வரைக்கும் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜேர்னலில் மட்டும்தான் வந்து இம்பாக்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறத வந்து கன்சிடர் பண்ண முடியும். மற்ற எதுலையுமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இந்த இம்பாக்ட் ஃபேக்டரை பார்த்து மட்டுமே நீங்கள் வந்து ஒரு ஜேர்னல் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தாலுமே நீங்கள் வந்து வெப் ஆஃப் சயின்ஸில் ஒரு ஜேர்னல் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து இம்பாக்ட் ஃபேக்டரை பேஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ஜேர்னல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து
ஸ்கோப்பஸ் அப்படின்னா வேற யூஜிசி அப்ரூவல் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் இம்பாக்ட் ஃபேக்டர் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. இதுவே யூஜிசி அப்ரூவல் அப்படி இல்லைன்னா ஸ்கோப்பஸ் அதிலலாம் போயிட்டு நீங்கள் இம்பாக்ட் ஃபேக்டர் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அதுக்கு வந்து இம்பாக்ட் ஃபேக்டரே கிடையாது. அடுத்து நாலாவதாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஜேர்னலில் வந்து நல்ல ஜேர்னல் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஜேர்னலோட எஸ்என்ஐபி அதாவது சோர்ஸ் நார்மலைஸ்டு இம்பாக்ட் பெர் பேப்பர் அப்படிம்பாங்க, இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்கோப்பஸ் இண்டெக்ஸில் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் இண்டெக்ஸ்லேயோ மற்றபடி யூஜிசி அப்ரூவல்லையோ இருக்காது. வெறும் இந்த ஸ்கோப்பஸ் அப்ரூவல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்கோப்பஸ் இண்டெக்ஸ்டு ஜேர்னல்லையும் எல்சிஆர் ஜேர்னல்லையும் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து எஸ்என்ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய சோர்ஸ் நார்மலைஸ்டு இம்பாக்ட் பெர் பேப்பர் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஃபீல்டில் வந்துட்டு அந்த பேப்பர் வந்துட்டு எத்தனை தடவை வந்து சைட்டேஷன் ஆகுது அதை பொறுத்து வந்துட்டு அதை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கோப்பஸை கொடுத்த வரைக்கும் வந்துட்டு சைட் ஸ்கோர் அப்படிங்கிறாங்க. சைட் ஸ்கோர் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இதுவுமே வந்து கிட்டத்தட்ட இம்பாக்ட் ஃபேக்டர் மாதிரி தான். லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து இதுக்கு சைட்டேஷன்ஸ் இருக்கு அதை பொறுத்து வந்து சைட் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுவுமே வந்துட்டு ஒரு ஸ்கோப்பஸ் இண்டெக்ஸ் ஜேர்னலோட குவாலிட்டியை வந்து மெஷர் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்ஜேஆர் அப்படிங்கிறது, எஸ்ஜேஆர் அப்படின்னா சைமேகோ ஜேர்னல் ரேங்கிங் அப்படிம்பாங்க, இதுவுமே வந்து ஸ்கோப்பஸில் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை அந்த டேட்டாவை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இதோட ஜேர்னல் ரேங்கிங் வந்து கொடுக்குறாங்க. இதோட ஜேர்னல் ரேங்கிங்குமே வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜேர்னல் வந்து குவாலிட்டி அப்படின்னு நம்ம வந்து தாராளமாக சொல்லலாம். அதாவது ஸ்கோப்பஸ் இண்டெக்ஸிங்கை கொடுத்த வரைக்கும் சைட் ஸ்கோரு, எஸ்என்ஐபி, அதுக்கப்புறம் வந்து சைமேகோ ரேங்கிங், அதாவது வந்து இந்த மூணை வச்சு தான் வந்து ஸ்கோப்பஸ் இண்டெக்ஸிங்கை வந்து சொல்ல முடியும் நம்ம வந்து அந்த ஜேர்னல் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த மேட்ரிசஸ்லாம் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கோப்பஸில் அது வந்து ஒரு நல்ல ஜேர்னல் அப்படிங்கலாம். ஆனால் இந்த மூணு இண்டெக்ஸை கொடுத்த வரைக்கும் வந்துட்டு மற்ற ஸ்கோப்பஸ் இண்டெக்ஸ் இல்லாமல் ஜேர்னல் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் ஜேர்னலாக இருக்கலாம், யூஜிசி அப்ரூவல் ஜேர்னலாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு வேறு இண்டெக்ஸிங்கில் இருக்கிற ஜேர்னல்ஸாக இருக்கலாம், அந்த ஜேர்னல்ஸ்லாம் வந்துட்டு இந்த மூணுமே இருக்காது. அதாவது வந்து சைட் ஸ்கோரு, அதுக்கப்புறம் வந்து சைமாகோ ரேங்கிங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எஸ்என்ஐபி அப்படிங்கிற மூணுமே இருக்காது. இந்த ஸ்கோப்பஸ் இண்டெக்ஸில் மட்டும்தான் வந்து அந்த மூணுமே இருக்கும். ஸோ நீங்கள் இதையுமே வச்சு நீங்கள் வந்து ஒரு ஜேர்னல் வந்து ரொம்ப குவாலிட்டி அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஒருவேளை அது வந்து வெப் ஆஃப் சயின்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இந்த எஸ்என்ஐபி அதெல்லாம் வந்து இருக்காது. நீங்கள் ஸ்கோப்பஸில் குவாலிட்டியான ஜேர்னல் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மூணு ஃபேக்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் ஒரு குவாலிட்டியான ஜேர்னல் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ஓப்பன் அக்சஸ்ஸாக இருக்கா அந்த ஜேர்னல் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த ஓப்பன் அக்சஸ் அப்படிங்கிறதுமே எல்லா ஓப்பன் அக்சஸ் ஜேர்னலுமே வந்து நல்ல ஜேர்னல் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஓப்பன் அக்சஸ் இருக்கிற மாதிரி ஜேர்னல் அது வந்து ஸ்கோப்பஸ், வெப் ஆஃப் சயின்ஸு, யூஜிசி இந்த மூணில் வந்து ஏதாவது ஒன்றில் இண்டெக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து அதோட இம்பாக்ட் ஃபேக்டர் இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணிவிட்டு அதில் வந்து ஓப்பன் அக்சஸ் இருந்துச்சுன்னா அது வந்து இன்னமுமே பெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு ஜேர்னல் வந்து ஓப்பன் அக்சஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த வந்து நிறைய பேர் வந்து ரீட் பண்ணுவாங்க, அந்த ஜேர்னல் வந்து நிறைய பேர் ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு வந்து நிறைய சைட்டேஷன்ஸ் வந்து நிறையா வரும். சைட்டேஷன்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதோட இம்பாக்ட் ஃபேக்டர் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட ஜேர்னலோட குவாலிட்டிக்கு வந்து ஓப்பன் அக்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இந்த அஞ்சாவது பாயிண்ட்டை வந்து நீங்கள் அதோட ஓப்பன் அக்சஸ்ஸாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஓப்பன் அக்சஸ்ஸாக வைக்கிறதுக்காக நிறைய ஜேர்னல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டிகிள் ப்ராசஸிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து உங்கள்டருந்து வாங்குறாங்க. சில ஜேர்னலில் வந்து இதை ஃப்ரீயாகவும் பண்ணுறாங்க. அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டிய ஆறாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜேர்னலோட ரிஜெக்ஷன் ரேட் அப்படிங்கிறது தான். ஒரு ஜேர்னலோட ரிஜெக்ஷன் ரேட் அதாவது வந்து ஜேர்னல் வந்து அந்த ஜேர்னலுக்கு வந்து எத்தனை பேப்பர் வந்து வருஷத்துக்கு வருது அதில் எத்தனை பேப்பர் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க எத்தனை பேப்பர் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதை பொறுத்து கூட வந்து அந்த ஜேர்னலோட குவாலிட்டியை வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். என்ன அப்படின்னா ஒரு ஜேர்னலோட ரிஜெக்ஷன் ரேட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஜேர்னல் வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன அப்படின்னா நிறைய பேப்பர்ஸ் வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. காரணம் என்ன அப்படின்னா அதில் வந்து குவாலிட்டியான பேப்பர் மட்டும்தான் அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நேச்சுரல் ஜேர்னல்ஸ் பார்த்தீங்களா, நேச்சர்னு ஒரு ஜேர்னல் இருக்குது அந்த ஜேர்னலை கொடுத்த வரைக்கும் வந்து 95% வந்து ரிஜெக்ஷன் ரேட் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி குவாலிட்டியான ஜேர்னல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து ரிஜெக்ஷன் ரேட் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். இந்த ரிஜெக்ஷன் ரேட்டுமே நிறைய ஜேர்னலில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சும் நீங்கள் வந்து அது குவாலிட்டியாக இல்லையாங்கிறத வந்து மென்ஷன் பண்ணலாம். ஆனால் இந்த ரிஜெக்ஷன் ரேட்டை மட்டுமே வச்சு நீங்கள் சொல்ல முடியாது, நான் ஏற்கனவே சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். இது ஏழாவது முக்கியமான பாயிண்ட், அதாவது ஏழாவது முக்கியமான பாயிண்ட் இதுதான் கடைசி பாயிண்ட்டு. கடைசி பாயிண்ட் மட்டும் நம்ம சொல்ல முடியாது, இது வந்து முக்கியமான பாயிண்ட். என்ன அப்படின்னா ப்ரிடேட்டரி ஜேர்னலா இல்லையா அப்படிங்கிறத இங்கே வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி ஆகணும். ப்ரிடேட்டரி ஜேர்னல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், என்ன அப்படின்னா ஒரு ஜேர்னல் வந்துட்டு அவங்களோட வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு பொய்யான ஒரு தகவல் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஏதோ ஒரு என்னோட ஜேர்னலுக்கு வந்து இம்பாக்ட் ஃபேக்டர் வந்து 8, 10, 9 அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு வந்து அவங்களே ஒரு இம்பாக்ட் ஃபேக்டர் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வெப் ஆஃப் சயின்ஸோ ஸ்கோப்பஸ்லேயே போய் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதோட இண்டெக்ஸேஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு இது வந்து வெப் ஆஃப் சயின்ஸோ ஸ்கோப்பஸோ யூஜிசியோ இதுலேயுமே வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலுமே இதுக்கு வந்து இண்டெக்ஸிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வெப்சைட்டில் வந்து ஒரு பொய்யான தகவல் வந்து போட்டு வச்சிருப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு மெயில் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து எங்களோட ஜேர்னலில் வந்து நாங்கள் ஸ்பெஷல் இஷ்யூ வந்து நாங்கள் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா எங்களோட ஜேர்னலில் வந்து நீங்கள் போட்டால் உடனே பேப்பர் பப்ளிஷ் ஆயிரும், அப்படி இல்லைன்னா 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் நாங்கள் வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் வந்து சில ஜேர்னலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கடி வந்து உங்களுக்கு மெயில் பண்ணி இந்த எங்கள் ஜேர்னல் வந்து இதில் இண்டெக்ஸிங்காக இருக்குது அதில் இண்டெக்ஸிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து உங்களோட ஆசையை வந்து தூண்டுவாங்க, பேப்பர் வந்து உங்களுக்கு உடனே பப்ளிஷ் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களோட ஆசையை தூண்டி உங்களை பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ண வைப்பாங்க. இந்த மாதிரி அட்வர்டைஸ் பண்ணி உங்களை ஏமாத்துற ஜேர்னலை வந்து நீங்கள் நம்பாதீங்க, இந்த மாதிரி ஜேர்னல் தான் வந்து ப்ரிடேட்டரி ஜேர்னல் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேர்னல்ஸ் எல்லாருமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து மணி மைண்டட், உங்கள்கிட்ட வந்து ஒரு 1000 ரூபாயோ ஒரு 500 ரூபாயோ வாங்கிட்டு அதுக்கான பேப்பரை வந்து அவங்க பேப்பரை மட்டும் வந்து சும்மா பப்ளிஷ் பண்ணி விட்டுருவாங்க, அப்படி நீங்கள் பேப்பரை பப்ளிஷ் பண்ணுறதுனால ஒரு யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யூஜிசி வந்து ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பேப்பர் மூலமாக உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து எந்த ஒரு கிரெடிட்டும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ வந்து இனிமேல் நீங்கள் வந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணும்போது வந்து அவேராக இருங்க, இந்த மாதிரி ப்ரிடேட்டரி ஜேர்னல்ஸ் சைடு வந்து போகாதீங்க, இவங்க வந்து ஒரு பொய்யான தகவல் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, இந்த மாதிரி என்னோட ஜேர்னல் வந்து ரொம்ப குவாலிட்டி அப்படின்னு அவங்களே சொல்லிப்பாங்க, நீங்கள் அந்த பர்டிகுலர் டேட்டா பேஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜேர்னல் லிஸ்ட்டே இருக்காது. இந்த ப்ரிடேட்டரி ஜேர்னலை வந்து நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து ஃபியூச்சரில் நான் மேக்கப் பண்ணுறேன், அந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஒரு ஜேர்னலோட குவாலிட்டியை வந்து நம்ம வந்து எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி, ஒரு ஜேர்னல் வந்து நம்ம குவாலிட்டியான ஜேர்னலை வந்து எப்படி நம்ம பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் வந்து தெளிவாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி எதனா கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போய் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் நான் வந்து எதனா ஒரு ரிசர்ச் சம்மந்தமான வீடியோக்கள் பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள். ஃபியூச்சரில் வந்து தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே வந்து அந்த பெல் ஐக்கான அதிகம் அமைக்குவாங்க. சரி நம்மளை நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.